இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நரம்பு தளர்ச்சி அல்லது நரம்பு பலவீனத்தை சரி பண்றதுக்கான மெத்தட் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபுட்டா நம்ம காலையில எடுத்துக்கக்கூடிய உணவை பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த நரம்பு தளர்ச்சி, நரம்பு பலவீனம் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான திங்கிங், ஓவர் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர், இந்த காரணத்தினால உங்களுக்கு வருது. டிப்ரெஷனுக்கு போனவங்களுக்கும் அதிகமா இந்த நரம்பு தளர்ச்சியோ நரம்பு பலவீனத்தையோ பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு அதிகமா இருக்கும். ஜங்க் ஃபுட் ரெகுலரா அதிகமா எடுக்கிறவங்க, ஒரே மாதிரி உணவுகளை தொடர்ந்து கண்டினியூஸா வந்து அளவுக்கு அதிகமா ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த நரம்பு பலவீனத்தை நம்ம பார்க்க முடியும். சோ அப்ப அதை சரி செய்யறதுக்கு நம்ம எப்பவுமே சொல்றது உண்டு, காலையில எடுக்கக்கூடிய முதல் உணவு நம்ம உடல்ல இருக்க நோயை சரி பண்றதுக்காகத்தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நோயில இருந்து உங்களால வந்து எளிமையா விடுபட முடியும், சீக்கிரமாவே அதுல இருந்து மீண்டு வர முடியும். அப்படி இந்த நரம்பு பலவீனத்தை தடுக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் மொதல் என்னென்னு பார்த்தோம்னா, மெக்னீசியம் தேவை, புரதம் தேவை, சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இந்த சத்துக்கள் தேவை, அப்புறம் விட்டமின் B12, அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து தேவை. சோ இதெல்லாம் அடங்கின உணவுகள் நம்ம தேடி தேடி வந்து சாப்பிடணும். அது இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னாலும், நான் இப்ப கொடுக்கக்கூடிய இந்த உணவை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்க காலையில வெறு வயிற்றுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த நரம்புக்கு தேவையான சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள், எனர்ஜி எல்லாமே வந்து கிடைச்சு, நரம்புகள் வந்து இயற்கையாவே நேச்சுரலாவே உங்களுக்கு அந்த நரம்பு பலம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது நீங்களே ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபீல் பண்ண முடியும். சோ அப்படி நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ஒன்னும் இல்ல, தானியம், பருப்பு. சோ இதை மட்டும் தான் எடுக்க போறோம். இதுவுமே உங்க சாய்ஸ்ல வந்து நீங்க எடுத்துக்க முடியும். சோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தானிய வகையில பார்த்தோம்னா கேழ்வரகு இல்லனா கம்பு, ஏதாச்சும் ஒண்ணு உங்க சாய்ஸ் தான். கம்பு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். பயறு வகையில வந்து பாசிப்பயறு, உளுந்து, கொண்டக்கடலை இல்லைன்னா கொள்ளு. சோ இந்த நாள்ல ஏதாச்சும் ஒண்ணு இல்ல வேற பயிர் வகைகளா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். சோ இந்த பயிர்ல இப்ப நான் பாசி பயிர் எடுத்துக்கலாம், பாசி பயிர் 1 ஸ்பூன், இதுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன். உங்களுக்கு அளவுகள் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாத்துலயும் 2 ஸ்பூனா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ இதை எடுத்து முளை கட்டுற மெத்தட் படி ஒரு நாள் ஃபுல்லா இதை நீங்க வந்து முளை கட்ட வைக்கணும். சோ வீட்டுல இருக்க பெரியவங்ககிட்ட முளை கட்டுற மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பாருங்க, இல்ல யூடியூப்லயே அதுக்கான வீடியோஸ் இருக்கு. சோ இதை வந்து முளை கட்ட வச்சு நீங்க இதை காலையில வெறு வயிற்றுல எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, வெறு வயிற்றுல முதல் உணவா இதை நீங்க வந்து சாப்பிடணும். இதை அப்படியே சாப்பிட முடிஞ்சுன்னா சாப்பிடலாம், இல்லைனா இனிப்பு சுவைக்காக தேன், வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கலந்தும் நீங்க சாப்பிடலாம். இது வந்து ரெகுலரா எடுத்துக்கணுமா, கண்டிப்பான முறையில நரம்புக்கு தேவையான அந்த பலத்தை கொடுக்கறதுக்காக நீங்க ரெகுலரா தான் எடுக்கணும். ரெகுலரா இதை ஒரு ப்ராசஸா நீங்க முளைக்கட்ட வச்சு காலையில எடுக்கக்கூடிய முதல் உணவா இதை எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, 3 மாசத்துல இந்த பிரச்சனையில இருந்து உங்களால விடுபட முடியும். உங்க உடம்பு ஸ்ட்ரென்தன் ஆகி அந்த நரம்புகள் பலப்படுறத உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய நரம்பு சத்து மருந்து அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு எல்லா உணவுகளும் நேச்சுரலா உங்களுக்கு கிடைச்சு உங்க நரம்புகள் வந்து பலப்படுறத உங்களால ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து ஃபீல் பண்ண முடியும். இது 50-60 வயதுக்கு மேல வரக்கூடிய நோய்கள் எல்லாமே இன்னைக்கு 30-40 வயசுல வந்து வந்துருது. சோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல வந்துருச்சு வரவிடாம தடுக்கணும் அப்படின்ற யாரு வேணாலும் இந்த ஃபுட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். காலையில எத்தனை வயது உடையவர்களா இருந்தாலும் இந்த உணவை நீங்க காலையில முதல் உணவா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது, நரம்புகள் பலப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு இயற்கை உணவு, எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாதது. சோ இதை வந்து நீங்க கண்டினியூஸா எடுத்துக்கலாம். எவ்வளவு நாள் எடுக்கணும்னா, 3 மாதம் அல்லது 6 மாதம் கண்டினியூஸா நீங்க எடுக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுக்க முடியும் அப்படின்னாலும் சோ நீங்க அதையும் ஃபாலோ பண்ணலாம். இல்ல வாரத்துல 4 நாளாச்சும் கண்டிப்பா வந்து நீங்க இதை எடுத்திருக்கணும். எடுத்திருந்தா இந்த ரிசல்ட்டை வந்து 3 மாசத்துல உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். இன்னொன்னு, இந்த நரம்பு பலவீனமானவங்க எதை நிறுத்தணும் அப்படின்னா, புகைப்பிடிப்பதும் மது பழக்கத்தையும் கண்டிப்பா வந்து நிப்பாட்டணும். ஏன்னா அது இவங்களுக்கு கண்டினியூ பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கும், நரம்பு பலவீனத்தை உண்டாக்கும். நீங்க இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது அதுல இருந்து விடுபடலாம். நீங்க இந்த மாதிரியான இயற்கை உணவுகள்ல ஏதேனும் எடுத்து பயனடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா, அதையும் நீங்க எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணலாம். எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனல்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.